சார், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். நான் ஆல்ரெடி டிப்ளமன் யோகா பண்ணியிருக்கேன் 10 இயர்ஸ் பேக். சூப்பர். பட் நான் ப்ராக்டிஸ் பண்ணலை. என்ன அப்படின்னா, எனக்கு இந்த அதில் நான் கற்றுக்கிட்டது இந்த நீங்கள் சொன்ன மாதிரி, நாடி பார்த்தா தான் ஒரு பேஷண்ட் நம்ம கிளியராக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது. அந்த இதில் எனக்கு வந்து நாடி சரியானபடி எனக்கு பார்க்க முடியல. எனக்கு அவங்க சொல்லி நீங்கள் சொல்லி கொடுத்த அளவுக்கு எனக்கு தெளிவாக அவங்க சொல்லித்தரல. ஸோ நேற்றுக்கு நாடி பார்த்ததுல எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. நீங்கள் சொல்லி கொடுத்த கிளாஸில் ரொம்ப கிளியராக இருந்தது. எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், ஒரு 2 இயர்ஸாக இருந்தது. நான் கூட மெசேஜில் கேட்டிருந்தேன், எனக்கு ரைட் சைடு காதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தயிர் கடையிற மாதிரி ஒரு சவுண்டு இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் ரைட் சைடு அதிகமாக திரும்பி படுக்க முடியாது. படுத்துட்டா திரும்ப ஸ்ட்ரைட்டாக வரும்போது பார்த்தீங்கன்னா நோஸ் அண்டு ஹையர் ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்கும், சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். இந்த D20 அண்ட் அந்த காதை பிடிச்சி நம்ம அந்த ப்ரெஸ் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் டெய்லியுமே அந்த 2 நாளைக்கு நான் வந்து அதை நீங்கள் சொல்லி கொடுத்த அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அதை அப்ளை பண்ணேன். எனக்கு அந்த ஃபீல் தெரியல. நான் ஒர்க்கிங்கில் இருக்கும் போது எல்லாமே எனக்கு அந்த சவுண்டோட ஃபீலே எனக்கு தெரியல. நேற்றுக்கு திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அந்த சவுண்ட் எதுவுமே இல்லை எனக்கு. அந்த 2 இயர்ஸாக நான் அந்த சவுண்ட் இருந்தது. அதுக்கு ஒரு ட்ராப்ஸ் கூட அலோபதியில், சாரி ஹோமியோபதி ட்ராப்ஸ் போட்டுட்ருந்தேன். பட் இப்போ வந்து எனக்கு அந்த சவுண்டு வந்து சுத்தமாகவே இல்லை. எனக்கு நார்மலாக லெஃப்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரைட் இயரும் எனக்கு இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். தேங்க்யூ சார்.